பிரகாஷ் எழுதிய கிராமியம் சார்ந்த சிறுவயது நினைவுகளின் நான்கு கவிதைகள் ஒரு தொகுப்பாய் வருகிறது. மின்விளக்கில்லாத காலம், கமரி கமரி எரிந்த அரிக்கன் விளக்கு, ஆடி அசைந்த வெளிச்சத்தில் கண்களை மூடி கிடந்த அந்த நாட்கள். நாலு வரி கொப்பியில் ஆங்கிலமும் இரண்டு வரி கொப்பியில் தமிழும் எழுதி டீச்சர் போட்ட விழிகுட் பார்த்து பெருமைப்பட்டதும், பள்ளி செல்ல நண்பன் வீட்டு படலையில் நின்று அழைத்ததும், பெட்டிக்கடையில் வாங்கும் புல்டோ டொபியில் பாதி கேட்பதும், கெந்தி விளையாடி மணல் வீடு கட்டி ஒழித்து பிடித்து என்று ஓடியாடி ஆமியும் இயக்கமும் என்று அடிபட்டு கிட்டிப்புல் கிழித்தட்டு என்று புழுதி விளையாடி சேற்றில் உருண்டு கண்ட சுகம் ஏராளம். புளிய மரத்தடி அரட்டை, பிள்ளையார் கோவில் பூசை, இளநீர் குலை திருடி கெளிதீர அடிபட்டு குடித்ததும், மார்கழி வெள்ளம் குளத்தில் குளிப்பு, ஆலமர விழுதில் தொங்கி குரங்காட்டம் போட்ட குறும்பு, கோவில் திருவிழா கால காவடிகள் பாயில் படுத்திருந்தபடி பார்த்த நாட்டுக்குத்தும், பத்தாம் வாய்பாடு கூட அறியாத அப்பாவிகளாய் இன்ஜினியர் டாக்டர் இலக்குகள் ஏதுமின்றி படித்ததும், ஐந்தும் ஏழும் கூட்டல் செய்யக்காய் கைவிரைகள் போதாமல் முழித்ததும், முதன் முதலாய் வேடிக்கை ஏறி நடித்த நாடகமும், அகல விரித்த கண்களோடு அபிநயத்தோடு நன்றி தொடுத்த விடுகதைக்கு விழிபிதுங்கி நின்றதும், சண்டையிட்டால் கண்ணக்கட்டி கோபம் பாம்பு வந்து கொத்தும் என்றதும், நேசமா கோபமா கொய்யாக்காயா நெல்லிக்காயா என்பதும், அவனுக்கு அவளையும் அவளுக்கு அவனையும் மாறி மாறி பட்டம் தெளித்து மகிழ்ந்த தருணங்களும் இன்னும் இன்னும் என் மனதில் துளிர்க்கின்றன பல நினைவுகள். கொள்ளை இன்பம் கொட்டி வைத்த அந்த நாட்கள் கொள்ளை கொண்டு போனதோ கூடி மீண்டும் வராதோ. பிரகாஷ். கடந்து போன கனாக்காலங்கள்.